இயேசு சிலுவையில் மரித்து 3 நாட்களுக்கு பிறகு உயிர் தெழுந்தார். கர்த்தர் தம் சீடர்களுடன் கூடியிருந்த போது அதை சொன்னார், எருசலேமை விட்டு வெளியேறாதீர்கள், ஆனால் கடவுள் வாக்குறுதி அளித்ததற்காக காத்திருங்கள். இயேசு தம்முடைய சீடர்களுடன் 40 நாட்கள் தங்கியிருந்து மீண்டும் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு கற்பித்தார். பின்னர் அவர் தமது சீடர்களை விட்டு பரலோகத்திற்கு சென்றார். இயேசுவின் சீடர்களும் இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எருசலேமில் காத்திருந்தனர். அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை, ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி காத்திருந்தார்கள். காத்திருப்பது என்றால் என்ன? காத்திருப்பது என்பது ஜெபிப்பது போன்றது என்று நாம் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் ஜெபிப்பவர்கள் கடவுளின் பதிலுக்காக காத்திருப்பார்கள். நீங்கள் பைபிளை படித்தால் இயேசுவின் கதையை நம்பி காத்திருந்தவர்கள் சுமார் 120 பேர் என்று கூறப்படுகிறது. இந்த மக்கள் இயேசுவின் வாக்குறுதிக்காக காத்திருந்த போது அவர்கள் ஒன்றாக ஜெபித்தனர். இயேசுவின் வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று அவர்கள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இப்படியே 10 நாட்கள் கழிந்தன. ஆனால் அன்று மிகவும் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. முதலில் வானத்தில் பலத்த காற்றின் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வீடு முழுவதும் நிறைந்தது. மேலும் ஒவ்வொரு நபரின் மீதும் ஒரு சுடர் தோன்றியது. பெரும் நெருப்பு எழுவது போல் இருந்தது. இறுதியாக ஒவ்வொரு நபர் மீதும் தீ பிளம்புகள் விழுந்தன. தொழுது கொண்டிருந்தவர்கள் தங்களுக்குள்ளே ஏதோ புதுமை நேர்ந்ததாக உணர்ந்தனர். மேலும் இது இயேசுவின் வாக்குத்தத்தம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்களால் முடியாத விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக ஆனார்கள். நீங்கள் இதுவரை கற்காத ஒரு வெளிநாட்டு மொழியை பேசுவதை கற்பனை செய்து பாருங்கள். பைபிள் இதை பாஷைகளில் பேசுதல் என்று அழைக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இருப்பினும் முதலில் அந்நிய பாஷைகளை பெற்றவர்களின் சாட்சியத்தின்படி அவர்கள் அறியாத மொழிகளில் கடவுள் செய்த பெரிய மற்றும் ஆச்சரியமான விஷயங்களை பற்றி பேசினார்கள். அப்பொழுது பல்வேறு நாடுகளில் இருந்து எருசலேமுக்கு வந்த மக்கள் தாங்கள் நினைத்து பார்க்காத இடத்தில் சொந்த நாடு மொழியை கேட்டனர். என்ன ஒரு ஆச்சரியம்! மேலும் அந்த வார்த்தைகள் கடவுளை பற்றியதாக இருந்ததால் அவர்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவாலயம் இந்த நாளை பெந்தகோஸ்தே என்று அழைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள். அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சீஷர்களோடு இருந்தார். ஜெருசலேமில் மட்டுமல்ல, உலகின் அனைத்து நாடுகளிலும் நம் நாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வந்து பல்வேறு காரியங்களை செய்ய நம்மை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் பவுல் இவ்வாறு கூறுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் கனியை தருகிறார்கள். இன்றைய செய்தியில் உள்ள சீடர்களைப் போலவே நாமும் கடவுளின் செயல்களை பரப்புவர்களாகவும் அமைதியின் மக்களாகவும் மாறலாம். மேலும் சிலர் ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறுகிறார்கள். எங்கள் ஹாய் பைபிள் நண்பர்கள் ஜெபித்து காத்திருக்கும் போது இயேசு வாக்குத்தத்தம் செய்தபடி பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு இருப்பார். நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியுடன் நடந்து பரிசுத்த ஆவியின் கனிகளை தாங்கும் நண்பர்களாக மாறுவீர்கள் என்று நம்புகிறோம்.